ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 19 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கரீஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் என்ற திட்டத்தை இந்திய அரசு கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்க உள்ளது? ஆன்சர் பீகார். பீகார் மாநிலத்தில் தான் கரீஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் என்ற திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக ஜூன் 20 தேதி வந்து தொடங்கி வைக்க போறாரு. அதாவது பீகார் மாநிலம் ககரியா மாவட்டம் தெலிஹார் கிராமத்துல தான் தொடங்கி வைக்க போறாரு. இதற்காக கிட்டத்தட்ட 50,000 கோடியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதன் மூலமா 116 மாவட்டங்களை 6 மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த 6 மாநிலங்கள்ல இருந்து 116 மாவட்டங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவிகரமா இருக்கும் வகையில வேலை வாய்ப்பை வழங்குவதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். கிட்டத்தட்ட 125 நாட்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்க போறாங்க. இது பார்த்தீங்கன்னா கிராம லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பொதுப்பணி திட்டம் அப்படின்னு கூட சொல்றாங்க, சரிங்களா? சோ பீகாரோட சிஎம் நிதிஷ்குமார், கவர்னர் பாகு சவுகான், ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்கீம் நண்பா, நினைவுல வச்சுக்கோங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுக்கு கீழ்கண்ட எந்த தடகள வீரர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஹிமா தாஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான், தடகள வீரராக இருக்கிறாரு. இவங்கள தான் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க, சரிங்களா? 4வது ஆசிய இளைஞர் பாரா விளையாட்டு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆன்சர் பக்ரைன். ஸோ 4th ஆசியன் யூத் பாரா கேம்ஸ் வந்து பக்ரைனில் 2021 டிசம்பரில் நடைபெற போகுது, சரிங்களா? ஸோ பக்ரைனோட கேபிட்டல் மனாமா. கிங் ஹமாத் பின் ஈசா அல் கலீஃபா, பிரைம் மினிஸ்டர் கலீஃபா பின் சல்மான் அல் கலீஃபா. ஐநா பொது சபையின் 75வது அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஹோல்கன் போஸ்கிர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஐநா பொது சபையின் 75வது அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ யாருக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிஜனி முகமது பாண்டே, இவருக்கு அடுத்தது தான் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த ஹோல்கன் போஸ்கிர் பார்த்தீங்கன்னா ஒரு துருக்கியோட ராஜதந்திரி, அதாவது தூதர்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2020 செப்டம்பரில் தான் இந்த 75வது அமர்வு, அதாவது கூட்டம் வந்து நடைபெற போகும், சரிங்களா? செப்டம்பர் 20 இல்லைன்னா 22 நினைக்கிறேன், எனக்கு சரியாக டேட் தெரியல நண்பா, சரிங்களா? நாட்டின் முதலாவது நடமாடும் கரோனா ஆய்வகம் மத்திய சுகாதார அமைச்சரால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. ஸோ டெல்லியில் தான் நாட்டின் முதல் நடமாடும் கரோனா ஆய்வகம் வந்து மத்திய சுகாதார அமைச்சரான ஹர்ஷவர்தனால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ லேப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் டிசீஸ் டயக்னாஸ்டிக் லேபரட்டரி. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா வாகனங்கள் செல்லாத தொலைதூர கிராமங்களுக்கும் இந்த வாகனத்தின் மூலமாக சென்று அவங்களுக்கு கரோனா பரிசோதனைகள் ப்ளஸ் இந்த ஹெச்ஐவி டெஸ்ட் எல்லாமே அவங்க வந்து மேற்கொள்ளுவாங்க, சரிங்களா? ஸோ நம்ம நாட்டில் இதுவரைக்கும் 953 பரிசோதனை கூடங்கள் இருக்குது. இதில் கவர்மெண்டோடது மட்டும் பார்த்திங்கன்னா 699, சரிங்களா? ஸோ இது போக டெல்லியில் தான் உலகத்திலே, அதாவது வேர்ல்டு லார்ஜஸ்ட் COVID-19 கேர் ஃபெசிலிட்டி அங்கே தான் இருக்குது, சரிங்களா? டெல்லி யூனியன் பிரதேசத்தில். இதுவும் ரொம்ப முக்கிய நண்பா, நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால், லெப்டினன்ட் கவர்னர் அனில் பைஜால். ஜப்பான் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் இணைந்து நிலவு துருவ ஆய்வு என்ற திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ ஜப்பான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாடு கூட இணைந்து தான் நிலவு துருவ ஆய்வு என்ற திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2023 அப்புறம்தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் செயல்படுத்த போகிறாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய மிட்சுபிசி கனரக தொழிற்சாலையால் உருவாக்கப்படும் H3 விண்கலத்தை வந்து இந்த நிலவின் துருவ பகுதிக்கு செலுத்தி அங்கே வந்து ஆய்வை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க இந்த ஜப்பான் நாடு. இதற்கு நாம் வந்து உதவிகரமாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட எந்த மாநில அரசு 18 June 2020 அன்று முகமூடி தினமாக, அதாவது மாஸ்க் டே, அனுசரித்தது? ஆன்சர் கர்நாடகா. ஸோ கர்நாடகா மாநில அரசு தான்
ஜூன் 18 அன்று மாஸ்க் டே வந்து அனுசரிச்சாங்க. அதாவது கர்நாடகாவோட சிஎம் எடியூரப்பா, பிஎஸ் எடியூரப்பா மற்றும் முன்னணி நடிகர்கள் எல்லாமே மாஸ்க் அணிந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க இந்த ஜூன் 18, சரிங்களா? ஸோ கர்நாடகாவோட கவர்னர் வஜிபாய் வாலா. இது போக இந்த கர்நாடக மாநிலத்தில் சிராவதி உப்பங்கலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வாழாத தீவில் பார்த்தீங்கன்னா குரங்கு பூங்காவை அமைப்பதற்காக இந்த கர்நாடகா மாநில அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பினராக இந்தியா எத்தனையாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர், 8வது முறையாக இந்த ஐநா பொது பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து நம்ம இந்தியா நிரந்தரமற்ற உறுப்பினராக தற்சமயம் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வேக்கன்சி இருந்துச்சு. இதில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருந்துச்சு. இதற்கு தான் நம்ம இந்திய நாடு வந்து போட்டி போட்டாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், சீனா உட்பட 184 நாடுகள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. 184 நாடுகள். ஸோ மொத்தம் 192 184 நாடுகள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளே தேர்ந்தெடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த நிரந்தரமற்ற உறுப்பினருக்கான பதவிக்காலம் மொத்தம் 2 வருடங்கள் நண்பா. ஸோ 2021 ஜனவரி 1 தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2022 டிசம்பர் 31 தேதி வரைக்கும் நம்ம இந்த நிரந்தரமற்ற உறுப்பினரில் நம்ம இருப்போம், சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்பவே முக்கியமானது நண்பா, நினைவில் வச்சுக்கோங்க. கல்வான் பள்ளத்தாக்கு கீழ்கண்ட எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசத்தில் உள்ளது? ஆன்சர், லடாக். அதாவது கிழக்கு லடாக் பகுதியில் தான் இந்த கல்வான் பள்ளத்தாக்கு இருக்குது. இங்கே தான் சமீபத்தில் நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு மோதல் நடந்துச்சு. இதன் காரணமாக இந்திய இராணுவ வீரர்கள் வந்து ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ இதன் காரணமாக நாம் 2016 சீனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் தேசிய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு இந்த நிறுவனத்து கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர், அதாவது யூபியில் இருக்கக்கூடிய கான்பூர்லேருந்து முகல்சராய் இதிலுக்கு இடைப்பட்ட சரக்கு ரயில் போக்குவரத்தின் பாதையான 417 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா சிக்னல்கள் மற்றும் தொலைதூர தொடர்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக நம்ம அவங்கக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ 4 வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து கம்ப்ளீட்டே பண்ணல. கிட்டத்தட்ட 20% தான் இந்த சீன நிறுவனம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம இப்போ நிறுத்த போகிறோம்னு நம்ம இந்திய அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? புரி ரத யாத்திரை கீழ்கண்ட எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆன்சர், ஒடிசா. ஸோ ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த புரி ரத யாத்திரை, அதாவது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் 23 தேதி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12 நாட்கள் வந்து இந்த ரத யாத்திரை வந்து நடைபெறும். ஆனால் இப்போ கரோனா நோய் தொற்று காரணமாக இதை வந்து நிறுத்தி வைக்கணும்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து தடுத்திருக்காரு, அதாவது அறிவிப்பும் கொடுத்திருக்காரு, சரிங்களா? ஸோ ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக், கவர்னர் கணேசி லால். அந்நிய செலாவணி இருப்பில் இந்தியா கீழ்கண்ட எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர், 3வது இடத்துல நம்ம இந்திய நாடு இந்த அந்நிய செலாவணி இருப்பில் இருக்கும். கிட்டத்தட்ட நாட்டின் முதன் முறையாக 500 பில்லியன் USD, அதாவது அமெரிக்க டாலர் இருப்பில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நாட்டின் முதன்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பான், 2வது இடத்துல சீன நாடு இந்த அந்நிய செலாவணி இருப்பில் இருக்காங்க. ஏர் வெண்டி என்ற பெயரில் மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஏர் வெண்டி என்ற பெயரில் மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், மும்பை. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை, அதாவது முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் கிரேட்டர் மும்பை, இங்கே தான் வந்து இந்த மொபைல் ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் இருக்கக்கூடிய கிளினிக் மற்றும் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ICU பெட்ஸ் மற்றும் வெண்டிலேட்டர்கள் மெடிசன் இது எந்த அளவுக்கு வந்து இருக்குது, இது போன்ற விவரங்கள் வந்து எல்லாமே இந்த மொபைல் ஆப்பில் இருக்கும், சரிங்களா? இதன் மூலிமா நாம் செக் பண்ணி அங்கெங்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கணிச்சிக்க முடியும், சரிங்களா? இதற்கு தான் இந்த ஆப் வந்து பயன்படுகிறது. ஸோ மகாராஷ்டிராவோட சிஎம் உத்தவ் தாக்கரே, கவர்னர் பகத்சிங் கோஷியாரி. சமீபத்தில் ஈரிட வாழ்வியான மலபார் வழுக்குத்தவளை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? சமீபத்தில் ஈரிட வாழ்வியான மலபார் வழுக்குத்தவளை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது?
ஆன்சர் கேரளா. ஸோ கேரள மாநிலத்தில் தான் இந்த மலபார் வழுக்கு தவளை, இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய புல்லட்டு பகுதியில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைக்காடுகளில் தான் அதிகமாக கிடைக்கும், அதாவது காணப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கேரளாவில் கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஸோ கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 18. ஸோ இன்று தான் ஆர்டிஸ்டிக் பிரைட் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா 2005 வருடம் முதல் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ மெயினான தீம், அதாவது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன இறுக்கம் கொண்ட நபர்களின் அவங்களுடைய உரிமைகளை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதை யார் முத முதல்ல அனுசரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய கரேத் அண்டு அமி நெல்சன் இவங்க உருவாக்கின ஆஃபீஸ் ஃபார் ஃப்ரீடம், இந்த அமைப்பு தான் முதன்முறையாக இந்த நாளை அனுசரித்தாங்க. பின்பு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த ஆர்டிஸ்டிக் பிரைட் டே வந்து அனுசரிக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.